அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் அருணகிரி சார் அவருடைய ஐடி கால்குலேஷன் சாஃப்ட்வேர் பயன்படுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திற்கான வருமான வரி கணக்கீடு செய்து எவ்வாறு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசரில் அருணகிரி கே அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருணகிரி கே இன்கம் டேக் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்னு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு போட்டு கீழே வந்து அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வெர்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அந்த ஐடி கால்குலேஷன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதில் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அசஸ்மெண்ட் Year ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் அந்த ஃபைல் வந்து ஆயிருக்கும் அதை நீங்கள் காப்பி பண்ணி வெளியில் டெஸ்காப்பில் நீங்கள் ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைல் இங்க வந்துடும் அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் நீங்கள் எனேபிள் கண்டென்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உன்னால் நேமு டெஸ்டினேஷன் எல்லாம் டைப் பண்ண முடியும் இந்த நேம் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் டைப் பண்ண முடியல அப்படின்னா எக்ஸல் செட்டிங்ஸ் வந்து சரியாக இருக்குது அதனால்தான் நீங்கள் எக்ஸல் செட்டிங்ஸ் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் அல்லது எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ஆப்ஷன்ஸ்னு ஓப்பன் ஆயிருக்கும் அதில் ட்ரஸ்ட்டு சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ட்ரெஸ் சென்டர் செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ஆக்டிவ் எக்ஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய ப்ராம் மீ பிஃபோர் எனேபிளிங் ஆல் கண்ட்ரோல்ஸ் வித் மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிற இது வந்து செலக்ட் ஆகிருக்கணும் செலக்ட் பண்ணிட்டு சேஃப் மோடுங்கிறத டிக் ஆகிருக்கான்னு பார்த்துருங்க அதுக்கடுத்து வந்து மேக்ரோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டிசேபிள் ஆல் மேக்ரோஸ் வித் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள் அதில் ட்ரஸ்ட் அக்ஸஸ் டூ விபிஏ ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ங்கிறது செலக்ட் ஆகிருக்குனுங்கிற அவசியம் இல்லை மூணாவதாக மெசேஜ் பார் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் இருக்க பட்டன் செலக்ட் ஆகிருக்கணும் எனேபிள் ட்ரெஸ்ட் அண்டர் லாகிங் அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்குங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்து மறுபடியும் ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எனேபிள் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களால் நேம் இதெல்லாம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேமும் டெசிக்னேஷன் பேன் நம்பர் அதே போல் ஸ்கூல் ஆஃபீஸ் நேம் ஸ்கூல் ஆஃபீஸ் ஸ்டாண்ட் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க இதே போல் நேம் டெஸிக்னேஷன் பேன் இதெல்லாமே டைப் பண்ணதுக்கப்புறம் லெவல் இன் பே மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அந்த பே லெவல் என்னவோ பே மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸுக்குரிய அந்த லெவலை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஓல்டு ஜிபி எவ்வளவோ கிரேட் பே எவ்வளவோ அது வந்து வந்திருக்கும் அது கரெக்டான செக் பண்ணிக்கோங்க அக்கிறது பேசிக் பே ஃபார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்குறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுடைய பேசிக் பே என்னவோ அதை வந்து இந்த ட்ராப்டவுனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க அக்கறது இன்க்ரிமெண்ட் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும் செல் டொண்ட்டி செல் நம்பரும் காட்டும் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது பர்சனல் பே இருந்தது அப்படின்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஆனால் பர்சனல் பே இருக்கும் அது என்ன பர்சனல் பேரோ செலக்ட் பண்ணுங்கள் பிடிஎஸ் ஸ்டெண்ட்ஸ்க்கு இல்லை அதனால் ஜீரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க அகத்தை செலக்ட் ஹச்ஆர்ஏ சிட்டி கேட்டகரி கேட்குறாங்க உங்களுடைய ஹச்ஆர்ஏ சிட்டி கேட்டகரி என்னவோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் ஒன் ஏவா ஒன் பிஆர் டூவா த்ரீயா ஃபோரான்னு கொடுத்துருப்பாங்க இப்போ என்னோடது வந்து டூங்கிறதுனால டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் சிசிஏ டைப் கேட்குறாங்க சிசிஏ இருந்ததுன்னா டைப் ஒன் டூ நன்னு இருக்குது இங்கே சிசிஏ இல்லாதனால நான் நன்னுங்கிறத செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கூடிய எஸ்பிஎஃப்ங்கிற அமௌண்ட் வந்து எழுபதுன்னு போட்டிருப்பாங்க அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து எம் மெடிக்கல் அலோவன்ஸு எஃபிஎஃப் அது மாதிரி என்ஹெச்ஐஎஸ் வந்து பிடிச்சாங்க அப்படின்னா அந்த என்ஹெச்ஐஎஸ்ங்கிறத டிக் பண்ணுங்கள் அடுத்ததாக ஹில் அண்ட் வின்ட்ரு அலோவன்ஸ் இருந்ததுன்னா அதை டிக் பண்ணுங்கள் அதே போல் சி லெவலை விட ஆயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது ரெண்டாவதுக்காக டிக் பண்ணுங்கள் இப்போ எனக்கு ஹில் அண்ட் வின்டர் அலோவன்ஸ் இல்லாததுனால இதை எடுத்து விட்டாச்சு அதுக்கடுத்து பி பிஎஃப் ஸ்கீம் வந்து சிபிஎஸ்சாக ஜிபிஎஃப் ஆனு கேட்குறாங்க நீங்கள் எந்த ஸ்கீமில் இருக்கீங்களோ அந்த ஸ்கீமை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து கீழே மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எவ்வளோ மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு பண்ணுறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணணும் நீங்கள் அச்சாரியை வந்து விலக்கு பெறுவதற்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஹெல்ப் ஆன் ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல போடும்போது உங்களுக்கு அச்சாரி எக்ஸ்டன்ஷன் கிடைக்கும் அந்த வர்ற அமௌண்ட்டை ஓட்டி இங்கே போடுங்க அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல போடுங்க அடுத்து ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துலையும் ப்ரின்ஸிபலை இந்த இடத்துலையும் போடணும் இன்ட்ரெஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் காட்டிக்கலாம் இது பிரின்ஸிபலுக்கு வந்து லிமிட் கிடையாது இது வந்து சியில் வரும் சியில் வர்றதுனால உங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே சேர்ந்தது வந்து உங்களுக்கு ஒன்றரை லட்சம் தான் வந்து இந்த எயிட்டிசியில் காட்ட முடியும் அடுத்து பெர்மனண்ட் டிசபிலிட்டி செல்ஃப் அப்படிங்கிறதுல இருந்தது அப்படின்னா எஸ் போடுங்களேன் நோ போடுங்க அடுத்தது பெர்மனண்ட் டிசபிலிட்டி டிபெண்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா டிபெண்ட்டுக்கு இருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்களேன் நோன்னு போடுங்க ஸோ மாஸ்டர் இந்த மாஸ்டர் ஃபைலில் இந்த மாதிரி நேம் டெஸிக்னேஷன் இந்த இது விவரங்களும் மாதிரி லெவல் பேசிக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டு இந்த இதெல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய சேவஸ் அப்படிங்கிறத கொடுத்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் நேம் கொடுத்து இந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதில் பண்ண அந்த நேம் வந்து இங்கே வந்திருக்கும் நீங்கள் அந்த மாஸ்டர் ஃபைலை வந்துட்டு வேறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மாஸ்டர் ஷீட் வந்திருக்கும் அதில் பில்ட்ரான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பில்ட்ரானில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில் வச்சு ஒவ்வொரு மன்த்துக்கான அந்த சேலரி டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதே போல் டிஏ அரியர் ஒன் டூவில் வந்து நீங்கள் வாங்கின டிஏ அரியர் வந்துருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது அரியர் வாங்கியிருந்தீங்க செலெக்ஷன் கிரேட் அரியர் அந்த மாதிரின்னா அதை வந்து மேனுவலாக இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே போல் லாஸ்ட்டாக வந்து எல்ஐசி பிஎல்ஐ இதெல்லாம் வந்து நீங்கள் சேலரியில் வந்து பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் இந்த இடத்துல காட்டுங்க ஐடி ஏதாவது பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியை இந்த இடத்துல ஒரு மந்த்லையும் காட்டிடுங்க பில்ட்ரான் பர்டிகுலர்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஐடி ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஸ் சேலரி இன்கம்லாம் அங்கே என்ன வந்திருக்கோம் பில்ட்ரானில் அந்த அமௌண்ட் இங்கே வந்திருக்கும் கீழே ஹச்ஆர் எக்ஸம்ஷனில் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு அப்படிங்கிறதுல நீங்கள் அங்கே என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களா பெய்டு அந்த அமௌண்ட் இன்ட்டு பன்னெண்டு போட்டு இங்கே வந்துருக்கோம் அதே போல் ஹெச்ஆரே ரிசீவ் எவ்வளவோ அதுவும் பில்ட் ஆன் பர்டிகுலர்ஸ் வந்து எடுத்தீங்க வந்துடும் அந்த டென் பர்சன்டேஜ் சேலரி அந்த இதை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஹெச்ஆர் எக்ஸம் வந்து நீங்கள் என்ன ஹெச்ஆரே ரிசீவ் பண்ணிக்கலோ அந்த அமௌண்ட்டும் இங்கே வந்திருக்கும் அதை கழித்து போக கிராஸ் சேலரி இன்கம் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் டெடெக்ஷனில் ஐம்பதாயிரம் அதுவே வந்திருக்கும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த அமௌண்ட் இங்கே வந்துருக்கும் அது ரெண்டையும் கூட்டி இந்த அமௌண்ட் இங்கே வந்திருக்கும் அதுக்கடுத்து டேக்சிபிள் சாலரி இன்கம் வந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி இங்கே வந்திருக்கும் அடுத்ததாக இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேவிங்ஸ் பேங்க்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது இந்த இடத்துல காட்டுங்க காட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம்ல அது வந்து ஆட் ஆகிரும் அதுக்கடுத்து டிடெக்ஷன்ஸ் வரும் ஏடிசி ஏடிசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஎஃப் எஃபிஎஃப் மட்டும் நேராக இந்த இடத்துல வந்திருக்கும் மீதி எல்ஐசி என்எஸ்சி டியூஷன் ஃபீஸு பிபிஎஃப் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடாது ஏடிசிக்கான அந்த டிடெக்ஷன்ஸை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் எல்ஐசி அப்படிங்கிற இடத்துலையும் எஸ்சி எல்லாமே கொடுத்துருப்பாங்க டியூஷன் ஃபீஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அங்கே டிடக்ஷன் ஏடிசி டெடெக்ஷன்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் இதே போல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எல்ஐசி என்எஸ்சி இருந்தால் என்ஐசி டியூஷன் ஃபீஸ் அதெல்லாமே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏடிசி டிரெக்ஷன்ஸில் எல்ஐசி அப்படிங்கிறதுல அங்கே நீங்கள் என்னென்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அதுவும் டோட்டல் இங்கே வந்திருக்கும் அதே போல் என்ஐசி இருந்து கொடுத்தீங்கன்னா வந்திருக்கும் இப்போ டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்திங்களோ அது வந்திருக்கும் பிபிஎஃப் எதாவது போட்டிங்க அப்படின்னா அதை வந்து மேனுவலாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க அடுத்து சுகன்யா சமிருத்தி யோஜனா ஸ்கீமில் எதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் இந்த இடத்துல போடுங்க டேம் டெபாசிட் ஏதாவது பேங்க்கில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல காட்டிக்கலாம் உங்களுக்கு ஐடிசியில் என்ன காட்டினாலும் மேக்சிமம் வந்து ஒன்றரை லட்சம் தான் வந்து காட்ட முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு வந்துருச்சு அது இல்லாமல் சிபிஎஸ்சில் ஐம்பதாயிரம் சிசிடி ஒன் பியில் காட்டினது போக மீ மீதி இருக்க அமௌண்ட் வந்து சிசிடி ஒன்றில் வந்திருக்கும் ஐம்பத்தெட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு ஆனால் நமக்கு மேக்ஸிமம் எயிட்டிசியில் ஒன்றரை லட்சம் தான் காட்ட முடியும் அதனால் ஒன்றரை லட்சத்தை எடுத்துக்கிச்சு அடுத்து ஏசி சிசிடி ஒன் பியில் அந்த சிபிஎஸோட அமௌண்ட் ஐம்பது ஐம்பதாயிரத்தை காட்டியிருக்காங்க இதெல்லாம் டெடெக்ட் பண்ணது போக க்ராஸ் டேக்ஸபிள் இன்கம் வந்து இந்த அமௌண்ட் வந்திருக்குது அதுக்கு அடுத்து வந்து டெடெக்ஷன் அண்டர் சாப்டர் சிக்ஸியே வந்தாங்க இதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதாவது இருந்ததுன்னா காட்டணும் என்ஹெச்ஸ் அமௌண்ட் வந்து டேரெக்டாக இங்கே வந்திருக்கும் ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ஹெச்ஐஸ் இல்லாமல் எதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டணும் அதுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா எயிட்டிடின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் செல்ஃப் ஸ்பவுஸ் சைல்டுக்குன்னா இந்த இடத்துலையும் அப்பா அம்மாவுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கீழே காட்டணும் செல்ஃபுக்கு போடும்போது அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும் அடுத்து டிடியில் ஏதாவது மெ மெயின்டெனன்ஸ் ப ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிபெண்ட் இருந்துன்னா காட்டலாம் டிடிபியில் மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குரோனிக் இல்னஸ் இருந்துனால் இங்கே இருந்த இடத்துல போடுங்க அதுபோல் எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட் எதாவது கட்டிருந்திங்கன்னா அதை வந்து எய்ட்டிஇல வந்து நீங்கள் காட்டிக்கலாம் அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஹோம் லோன் அப்படின்றதுனா அதை வந்து இங்கே எயிட்டிஇயில் காட்டலாம் அது ஏதாவது டொனேஷன்ஸ் சிஎம்பிஆர்எஃப்க்கும் அல்லது அதெல்லாம் வேறு டொனேஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்ஜிஓவுக்கு அந்த அமௌண்ட்டுகளை இந்த இடத்துல காட்டலாம் இந்த லெஸ் டிடக்ஷன் சிக்ஸ் ஏயில வந்து சாப்டர் சிக்ஸ் ஏல கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வந்து டோட்டலாகி உங்களுக்கு டோட்டல் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்திருக்கும் அதுக்கீழே நெட் டேக்ஸபிள் இன்கம் அப்படிங்கிறதுல அது வந்து மேலே இருக்கக்கூடிய கிராஸ் டேக்ஸபிள் இன்கமில் கழிச்சிட்டு மீதி எவ்வளோ டேக்ஸபிள் இன்கமோ அது வந்து இந்த இடத்துல வரும் இந்த நெட் டேக்ஸபிள் இன்கம்க்கு கீழே டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம்ல க பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் வரைக்கும் ஜீரோ போட்டிருப்பாங்க அதுக்கடுத்து ரெண்டரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அது வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் அதுக்கடுத்து அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் இருபது பர்சன்டேஜ்னால அந்த இருபது பர்சன்டேஜ்க்கு என்ன அமௌண்ட்டோ அதுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த டேக்ஸ் பேயபிள்ங்கிறதால இந்த டேக்ஸோட டோட்டல் வந்திருக்கும் அதுக்கு கீழே வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேஸ் அப்படி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்த டேக்ஸபிள் டாக்ஸ் பேயபிளுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் என்னவோ அது வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அது டோட்டல் டேக்ஸ் பேயபிளில் இந்த ரெண்டும் ஆட் ஆகி டோட்டல் டேக்ஸ் பேயபிளில் வந்திருக்கும் டேக்ஸ் ரிலீஃப் எதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஃபார்ம் இ வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிலீஃப் வாங்கிக்கலாம் டேக்ஸ் ரிலீஃபு அதாவது டேக்ஸ் பேயபிள் அப்படிங்கிறதுல இந்த ரிலீஃப் இருந்ததுன்னா கழிச்சிட்டு அந்த அமௌண்ட் இங்கே வரும் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆல்ரெடி பேய்டு அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த பில்ரானில் என்ன கொடுத்துருந்தோமோ அந்த அமௌண்ட் இங்கே வந்திருக்கும் அந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு நெட் டேக்ஸ் பேயபிள் பார் ரீஃபண்டபிளில் வந்து வந்திருக்கும் நீங்கள் டேக்ஸ் ஆல்ரெடி அதிகமாக பேய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நெட் டேக்ஸ் பேயபிள் பார் ரீஃபண்டபிளில் மைனஸ்ன்னு போட்டு அந்த அமௌண்ட்டு வந்திருக்கும் இப்போது எனக்கு வந்து ஓல்ட் ரெஜ்யூமில் வந்து பத்தொம்போதாயிரத்தி அறுபது ரூபா வருது இதே இது நியூ ரெஜியூமில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி அஞ்சு கட்டினாலே போதும் அப்படின்னு வந்திருக்கு ஸோ ஹவுசிங் லோன் இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நியூ ரெஜிம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து நியூ ரெஜிம் தான் பெனிஃபிட் ஆகிருக்கு அதனால் நான் இந்த தான் ஃபார்ம் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த கிரியேட் பிடிஎஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட்டர் சர்ச்சஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும் ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டு மினிமைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த நியூ ரெசியூமுக்கான அந்த ஃபார்ம் வந்து இந்த ரெண்டு பேஜில் இப்படி உங்களுக்கு வந்திருக்கும் இதை நீங்கள் ப்ரிண்ட் கொடுத்து உங்கள் பிரிண்டரில் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இதே இது உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதில் மாஸ்டர் ஷீட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் பிரிவ்யூ ப்ரிவியூ கிரியேட் பிடிஎஃப் மாதிரி ஒன் எந்தெந்த பேஜ் வருமோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேஜையும் க்ளிக் பண்ணால் அந்த பேஜ் மட்டும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் நீங்கள் கிரியேட் பிடிஎஃப் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு அதே போல் ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு இப்போ நீங்கள் அதே ஃபோல்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓல்ட் ரெஜிமுக்கான அந்த ஃபார்மும் இதே போல் உங்களுக்கு பிடிஎஃபாக ஜென்ரேட் ஆகிருக்கும் இதை நீங்கள் உங்கள் ப்ரிண்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ போல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்திற்கான இந்த வருமான வரி கணக்கீட்டு படிவத்தினை எளிமையாக இந்த மாதிரி கணக்கீடு செய்து நீங்கள் பிரிண்ட் செய்து கொள்ளலாம் நன்றி